அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினந்தோறும் ஒரு இறைவசனத்தின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய இறைவசனம் 4வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான், ஐனமா தகுனு இதரிக்குகுல் மவுத் பலவ் குன்தும் ஃபி புரூஜி முஷய்யதா. நீங்கள் எங்கே இருந்தபோதும், உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி, உங்களை எதிர்நோக்கக்கூடிய அந்த மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று இந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான். உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி, வந்து உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் என்பதாக, எப்பேற்பட்ட உறுதியாக இருந்தாலும் சரி என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த மரணத்தை பொறுத்தவரையில் மனிதர்கள் மரணத்தை குறித்து சிந்திக்காமலும், அந்த மரணத்தை குறித்து அச்சமற்றவர்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். நம்மளை எதிர்நோக்கக்கூடிய இந்த மரணம் என்பது சமீபத்திலே இருக்கின்றது. இந்த மரணம் யாருக்கு எப்போது எந்த நேரத்தில் எந்த திசையிலிருந்து வரும் என்பதை யாராலும் அறிய முடியாது. இதை அறிந்தவன் படைத்த இறைவன் மட்டும்தான் என்கின்ற இந்த சிந்தனையை யாரும் சிந்திக்காதனுடைய விளைவு, இன்றைக்கி பார்க்கின்றோம் உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு, ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றி, ஒருத்தர் அது அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு ஆசை, இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் குறித்தும், இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த இறைவன் நமக்கு போதித்த அந்த கடமைகளை வழிதவறி இருக்கிறதற்கும் காரணமாக என்ன இருக்குன்னா, இந்த மரணத்தை குறித்து சிந்திக்காமலும் அதன் கூட அதனுடைய அந்த மரணம் என்பது அறியாமல் இருக்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்கு. இன்றைக்கு தினந்தோறும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டின் அடிப்படையில் அல்லாஹ்வும் நம்மளுக்கு இது விதியாக்கக்கூடிய இந்த தொழுகை குறித்து எதில் வெற்றி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை தினந்தோறும் 5 வேளை அழைக்கப்படுகின்றார்கள். ஹையால சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் சொல்லி தினந்தோறும் 5 வேளை அழைக்கப்படுகின்றார்கள். அழைக்கப்பட்டாலும் மனிதர்கள் எதில் வந்து வெற்றி இருப்பதாக கருதி கொண்டு உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள், இந்த உலகம்தான் நமக்கு வெற்றியாக இருக்கின்றது என்று மனிதர்கள், ஏனைய மக்கள், பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்களை பார்த்துட்டோம், எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்த்துட்டோம், எப்பேற்பட்ட பணம் பலம் படைத்தவர்கள், படைபலம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து கடந்து சென்று விட்டார்கள். இவர்கள் இந்த சம்பாதித்த இந்த வாழ்க்கை பணமோ, இவர்கள் சம்பாதித்த இந்த சொத்தோ, இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பணபலமோ, இவர்கள்ட்டிருந்து இந்த மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடிஞ்சதா? சமீபத்தில் பார்த்தோம், ஒருவருடைய விஷயம் என்பது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக உலா வந்தது, அந்த மரணம் குறித்து அதிகமாக பேசப்பட்டது. இந்த அலி பெனாத் என்கின்ற அந்த சகோதரருடைய அந்த மரணம் குறித்து, அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறித்து அவர்களுக்கு அனுதாபம் தேரக்கூடியதாகும். அந்த மரணத்தை நம்ம வந்து சுவைக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு வந்தால் என்ன நிலை அப்படின்ற அளவிற்கு அந்த மரணத்தை குறித்து சிந்தித்தார்கள் மக்கள். அவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் சொல்கிறாங்க. அவருடைய வாட்ச் என்பது 42 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு வாட்சாம். அவர் போட்டிருக்கிற வாட்ச் அவ்வளோ விலை மதிக்கக்கூடிய வாட்ச்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் சாதாரணமாக அணியக்கூடிய இந்த வாட்சே இவ்வளோ விலை உயர்ந்ததுன்னா, அவருடைய சொத்து மதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவருக்கு இல்லாத சொத்துக்கள் இருந்திருக்குமா, எப்பேற்பட்ட ஒரு சொத்துக்களோடு, எப்பேற்பட்ட ஒரு பலத்தோடு இருந்திருக்கிறாரு. இந்த பணபலம் என்பது, இந்த படைபலம் என்பது அவர்களுக்கு பாதுகாக்க முடியாதா? அவர் செய்ய முடியாத ஒரு மருத்துவம் ஏதாவது உலகத்தில் இருக்கா? அவருக்கு கேன்சர்னு ஒரு நோயை சொன்னாங்க, குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து மரணிச்சிருவேன் மருத்துவர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே அவர் வாழ்ந்தார். இந்த விஷயம் என்பது அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் மரணத்தை விதியாகியிருக்கான் என்பது யாராலையும் சொல்ல முடியாது, எப்பேற்பட்ட ஒரு மருத்துவர்களாலையும் சொல்ல முடியாது. அந்த மரணத்தை வந்து யாராலும் தடுக்க முடியுமா? அவர் சம்பாதித்த அந்த செல்வத்தை வந்து தடுக்க முடியுமான்னா, தடுக்க இயலவே இல்லாது. ஒருத்தருக்கு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் மரணத்தை வந்து எதிர்நோக்கக்கூடிய நேரத்தில் இவர் மரணத்துக்கெல்லாம் சவால் விடக்கூடியவர்களாக இருக்கிறாரு, இவர் மரணத்தையெல்லாம் மிஞ்சக்கூடியவராக யமனுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க.
யாருக்கு எந்த நேரத்தில் வந்து மரணம் வரும் என்பது அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 145வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது, இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கின்றது அப்படின்ற அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தினான். யாருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு உயிரை எடுக்க மாட்டான், அல்லாஹ் வந்து யாரை நாடி இருக்கிற எந்த நேரத்தில் நாடி இருக்கிறானோ குறிப்பிட்ட அந்த கால அவகாசத்தில் அல்லாஹ் நாடி இருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு உயிர் போகும். ஆனால் நம்ம முஸ்லீம் மக்களாக இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு இவருடைய விஷயம் குறித்து எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, இவர் வந்து எமனுக்கே சவால் விடக்கூடியவராக இருக்கிறார், உயிருக்கே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அவருடைய சொல்லெல்லாம் இணை வைக்கக்கூடிய அளவிற்கு போய் நிற்குது. இவர் மட்டும்தானா? எப்பேற்பட்ட பணபலத்தோடலாம் நிறையா பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. வாழ்ந்த மக்களுடைய இந்த விஷயங்கள் என்பது நம்ம சமீபத்தில் நம்முடைய கண் முன்னாடி வாழ்ந்த ஆட்சியாளருடைய நிலைமை என்னாச்சு, அவருடைய மரணம் குறித்து இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்க, அந்த ஆட்சியாளர்கிட்ட இல்லாத பாதுகாப்பு படையா என்ன, புலிப்படை பூனைப்படை என்னென்னவோ படையில் பாதுகாப்பில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு படையில் இருந்தும் அவரால் எப்பேற்பட்ட உயர்தர உலகத்தில் கொடுக்க முடியாத அளவிற்கு, சாதாரண ஒரு மதை சிந்திக்க கூட முடியாத அளவிற்கு மருத்துவர்கள்லாம் எங்கெங்கோ வந்து வந்தாங்க, எங்கேயெல்லாம் வந்து வந்து அவர்களை அந்த மருத்துவ குழு முழுமையாக கண்காணித்து கொண்டிருந்தாங்களே, கண்காணித்து கொண்டு இருந்தாலும் அவர்களை வந்து அந்த மரணம் வந்து விலகி போச்சா, அவர்களால் அதில் வந்து பாதுகாக்க முடிஞ்சதா? ஆனால் பாதுகாக்க முடியலை. இப்பேற்பட்ட இந்த மரணம் யாரையுமே விட்டு வைக்க அல்லாஹ் யாருக்கு விதியாகிறாரோ, அந்த நேரத்தில் சமீபத்தில் இந்த ரயில் நிலையத்தில் பார்த்தோமே, பரங்கிமலை ரயில் நிலையத்தில் அவர்கள் அன்றைய தினம் காலையில் வந்து போகக்கூடிய நேரத்தில், இன்னைக்கு நம்ம இந்த ரயில் நிலையத்தில் அடிபட்டு இறந்து விடுவோம் என்ற மனநிலையில் யாராவது போயிருப்பாங்களா? யாருக்காவது அந்த சிந்தனை வந்திருக்குமா? தினந்தோறும் ரயிலில் பயணம் செய்யக்கூடியவர்கள் தான், தினந்தோறும் அதே மாதிரி அவர்கள் அலுவலாக படிக்கட்டில் தொங்கிட்டு போகக்கூடிய வழக்கமுடையவர்களாக தான் இருந்தாங்க. இன்றைய தினம் நம்ம இறந்து விடுவோம் யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லியிருப்பாங்களா? நினைச்சிருப்பாங்களா? ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்கு மரணத்தை வச்சிருந்தான், அதை யாரால் இருந்து தடுக்க முடிஞ்சதா? ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் மரணத்தை கொடுப்பான்றது தெரியாது. அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இரும்பு கோட்டை உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி, மரணத்தை வந்து அடைய மரணம் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்முடைய மக்கள் இன்னைக்கு இந்த மரணத்தை பற்றிய அபயம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக கருதி கொண்டிருக்கிறாங்க, உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறாங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியை மறந்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரணம் என்பது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இதே மாதிரி ஒரு மரண தருவாய் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய மகள் வராங்க, மகள் வந்து தன்னுடைய தந்தையை வந்து விசாரிக்க வரக்கூடிய அந்த நேரத்தில் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எத்தனை துணியால் நீங்கள் கஃனிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில், 3 துணியால் நாங்கள் கஃனிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கு மரணித்தார்கள், அவர்கள் சரியாக திங்கட்கிழமை மரணித்தாங்கன்னு சொல்கிறாங்க. மரணம் குறித்து அந்த மரணத்துடைய வேளையில் அல்லாஹ்வின் தூதர் குறித்து அவர்கள் விசாரிக்கிறாங்க, மகளே நானும் இதே இன்றைய தினம் இந்த திங்கட்கிழமை தான் மரணத்துடைய வேதனையில் இருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் நான் இன்று மரணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நீங்கள் 3 துணியால் கஃனிட்டுறீங்களோ அதுபோல் என்னை 3 துணியால் கஃனிட்டுருங்க, 2 ஆடை ஏற்கனவே இருக்கு, நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடையும் சேர்த்து வைத்து என்ன பண்ணுங்க, 3 துணியால் நீங்கள் கஃனிட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் குறித்து விசாரித்து மகளுக்கு வசியத் செய்கிறாங்க. அவர்கள் நேசித்து கொண்டிருந்தது எது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தாங்க, அல்லாஹ் அந்த மார்க்கத்தை நேசித்தாங்க. அதனால் அல்லாஹ் அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். மரணத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எப்படி செய்யப்பட்டதோ கடைசி கடமை, அதுபோல் எனக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் சுகபோகங்களையும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தினா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய மகன் வந்து மகளோ வந்து கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை நீ எடுத்துக்கோ, இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை நீ எடுத்துக்கோ, அதை அண்ணன்ட்ட கொடு, இதை தம்பிகிட்ட கொடு, இப்படித்தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திற்கு தான் ஆசைப்பட்டவர்களாக இருக்கும். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தாங்க, அவர்களால் அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க முடிஞ்சதா?
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் இதே நிலைதான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்றானே, முகமது நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களான்னு சொல்லி, இந்த மரணம் என்பது எப்பேற்பட்ட பணம்பலம் படைத்தவர்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது, எதை வைத்தும் தடுக்கவும் முடியாது. உறுதியான கோட்டைகளை இருந்தாலும் சரி தடுக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஆகையால் மரணத்துடைய சிந்தனையோடு மரணத்தின் பயத்தோடு இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது மறுமைகளை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாளில் நம்மளை காப்பாற்றக்கூடிய நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நம்மளை காப்பாற்றும் என்பதை உணர்ந்து அந்த மரணத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறது எச்சரிக்கை செய்கிறானே. இந்த மரணம் குறித்து இந்த மரணத்துடைய சிந்தனையோடு இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருளுடன் கூறிக்கொண்டு எனது இன்று ஒரு இறைவசனத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.